2.5 கிலோக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட கோழி பண்ணையில வந்துட்டு கோழிகள் எல்லாமே வந்துட்டு பெருசாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா 3 நாள் வந்துட்டு எடுக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போதான் வந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. வந்துட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனாலயே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 டைம் வந்துட்டு கழுவி விட்டுட்டு இருக்காங்க. தேவல் கோழிகள்லாம் வந்துட்டு 2.5 கிலோ இருக்கு. பொட்டை கோழிகள் எல்லாமே வந்துட்டு இந்த பண்ணைக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், தீவனம் போடணும் அப்படிங்கிறதுனால. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கோழி பண்ணையில் கோழிகள் எல்லாம் விட்டு இன்னையோட எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 38 நாள் ஆயிடுச்சுங்க நம்மளோட கோழி பண்ணையில் வந்துட்டு கோழிகளை விடுறதுக்கு. இந்த வாரம் வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வந்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளையுமே வந்துட்டு எடுத்துருவாங்க. இன்றைக்கே வந்துட்டு வரதாகவும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கம்மியாக வந்துட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டேக்குள்ளே வந்துட்டு நம்மளோட பண்ணை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மினிமம் வந்துட்டு நம்மளோட பண்ணையில் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு 2 கிலோக்கு மேலே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பொட்டை கோழி எல்லாமே வந்துட்டு 2 கிலோ இருக்கும் ஆவரேஜாக. இதே சேவல் கோழிகள் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆவரேஜாக வந்துட்டு சேவல் கோழிகள் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு 2.5 கிலோக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட கோழி பண்ணையில் வந்துட்டு கோழிகள் எல்லாமே வந்துட்டு பெருசாயிருச்சு. இதுக்கப்புறம் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 நாளில் வந்துட்டு எடுக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே வந்துட்டு வந்துட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பிடிப்பாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். 38 நாளில் வந்துட்டு நம்மளோட கோழி பண்ணை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. தண்ணியெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ எத்தனை டைம் கழுவி விட்றாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு டைம் பேஸாக வந்துட்டு கழுவி விட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 டைம் கழுவி விட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ வந்துட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனாலயே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 டைம் வந்துட்டு கழுவி விட்டுட்ருக்காங்க. தீனி வந்துட்டு இதுக்கப்புறம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தீனி எல்லாமே வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு கழுவி விட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு காலையில் ஒரு டைம், இப்போ வந்துட்டு 9 மணி ஆகுது, காலையில் ஒரு டைம் வந்துட்டு கழுவி விட்டுட்டாங்க. மறுபடியும் மத்தியானம் ஒரு டைம், மறுபடியும் நைட் ஒரு டைம், ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 டைம் வந்துட்டு கழுவி விடுற மாதிரி இருக்குது. இத்தனை டைம் கழுவி விட்றாங்க, எதுக்காக கழுவி விட்றாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு சளி வந்துட்டு பிடிக்காமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பிடிக்குது அப்படின்னு நான் வந்துட்டு தண்ணியுமே வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கும். தண்ணி, அந்த கெட்ட தண்ணி எல்லாமே வந்துட்டு குடிச்சிச்சு அப்படின்னு நான் வந்துட்டு உடனுக்குடனே வந்துட்டு சளி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளுக்கு. அதனால் வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதுவும் ஒரு இதாக தான் இருக்கும், இதுவும் ஒரு பாகமாக தான் இருக்கும். இதையுமே வந்துட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சளியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு இத்தனை டைம் சொல்கிறேன். ஒவ்வொன்று வந்துட்டு 3 கிலோ அளவுக்கு கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் எல்லாமே வந்துட்டு. ஆவரேஜாக நான் சொல்கிறது எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேவல் கோழிகள்லாம் வந்துட்டு 2.5 கிலோ இருக்குது. பொட்டை கோழிகள் எல்லாமே வந்துட்டு 2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் இருக்கலாம், அதுக்கு கீழேயும் இருக்கலாம். அந்தாண்ட கொஞ்சம் ஜேசிபியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு சத்தம் கேட்குது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பண்ணையில் வந்துட்டு 38 நாளில் வந்துட்டு கோழிகள்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகாக எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல படுத்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அடிக்கடி ஃபேன் போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கோழிகள் எல்லாம் வந்துட்டு பெருசாயிருச்சு அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஃபேன் போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே வந்துட்டு ஃபேன், இந்த ஃபேன் வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே இப்போ வந்துட்டு 9 மணி ஆகுது அப்படிங்கிறதுனால இன்னும் போடாமல் இருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு போட்டுவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் போட்டுவிடுவாங்க. அன்றைக்கி வந்துட்டு நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்போயே வந்துட்டு 1000 கோழிகள் பக்கமாக வந்துட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு அது ஒரு தனியாக வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளையுமே வந்துட்டு சில்லிக்கு தனியாக, அதே மாதிரி வந்துட்டு பிரியாணிக்கு தனியாக, அதே மாதிரி வந்துட்டு லாலிபாப், சிக்கன் லாலிபாப்புக்கு தனியாக அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. சிக்கன் லாலிபாப்புக்கு வந்துட்டு 1.5 கிலோ அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்போயே வந்துட்டு ஃபஸ்ட் டைமே வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. கோழிகளெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பண்ணையில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் வந்துட்டு அந்தாண்ட பண்ணைக்கு போக முடியல, இந்த பண்ணையிலே வந்துட்டு எடுக்கிறதா இருக்குது.
ஆவரேஜாக வந்துட்டு கோழிகளெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோழி பண்ணையில் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு நல்லா இருக்கா, 38 நாளில் வந்துட்டு இவ்வளோ க்ரோத் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சளி வந்துட்டு நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டு நம்ம கம்பெனியில் தர மருந்து இல்லாமல் நம்ம வந்துட்டு தனியாக வந்துட்டு அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு சளி வந்துருச்சு அப்படின்னாவே வந்துட்டு வெயிட் அடிக்கடி திடீர்னு வந்துட்டு ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து சடனாக வந்துட்டு குறைஞ்சிரும். அதனாலேயே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம காசு போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுனால வந்துட்டு அது சரி பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழியெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் இருக்கிற கோழிகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. எல்லாமே 3 பண்ணைக்குமே வந்துட்டு தண்ணி டிங்கர் கழுவி விட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கோழி தீவனத்துக்கு போகிறதுக்குமே அந்த பண்ணைக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், தீவனம் போடணும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்துட்டு நைட் ஒரு டைம் வந்து நைட்டுங்கிற பாருங்கள், சாயங்காலம் ஒரு டைம் காலையில் ஒரு டைம் போகிற மாதிரி வரும். அப்போ தான் வந்துட்டு இப்போ இருக்கிற கோழிகளுக்கு வந்துட்டு கட்டுப்படி ஆகும் கோழிகளுக்கு தீனி போடுறது. ஏன்னா வந்துட்டு கோழிகள் எல்லாம் பெருசேருச்சு இல்லைங்களா, அப்பப்போ வந்துட்டு நம்ம தீனி போட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு அது செட் ஆகும். எல்லாம் வந்துட்டு அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல படுத்துட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனாக இருந்தால் தான் வந்துட்டு முற்றிலுமே வந்துட்டு க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு சளியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் ஒரு மாதிரி பிளாக்கில் இருக்குது. ஒவ்வொரு டைமெல்லாம் வந்துட்டு பிளாக் கலர்லேயே ஒவ்வொரு குஞ்சு தருவாங்க. யார் யார் பண்ணைக்கெல்லாம் அந்த பிளாக் கலர் குஞ்சு தந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே அந்த மாதிரி குஞ்சுகளெல்லாம் வரதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே ஒவ்வொரு பிளாக் இருக்கும், இருந்தாலுமே வந்துட்டு முற்றிலுமாக பிளாக்கில் இருக்கிற குஞ்சுகளெல்லாம் வந்துட்டு வரதே இல்லை இப்போ இருக்கிற இதில். முன்னெல்லாமே வந்துட்டு கம்பெனியில் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு குஞ்சு தருவாங்க. இப்போ வந்துட்டு அந்த பிளாக் குஞ்சு அப்படிங்கிறதே பார்க்க முடியல. அப்போ சின்ன வயசுலலாம் எடுத்து விளையாடுவோம் அதை வச்சுக்கிட்டு, பெருசாக பெருசாக கலர் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலுமே வந்துட்டு அந்த பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பண்ணையில் வந்துட்டு 38 நாள் கோழிகள்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்தடையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்.